உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றே ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி. வேலூர் பேருந்து நிலையம் தொடங்கி 2 வருஷம் ஆகுதுங்க சார். இங்க வந்து ஒரு பார்மசி கிடையாது, ஒரு ஏடிஎம் சென்டர் கிடையாது. பார்மசிக்காக வெளியே ஒரு தலைவலி மாத்திரை வாங்க கூட வெளியே போக வேண்டியதாக இருக்குது. ஏடிஎம் இல்லாதனால 10 ரூபாய் கமிஷன், 100 ரூபாய் 10 ரூபாய் கமிஷன் கொடுத்து வியாபாரிகிட்ட காசு வாங்க வேண்டிய நிலை இருக்கு. 2 வருஷம் ஆகி இந்த நிலைமை ஏன் தொடருது? வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய பேருந்துகளின் சேவையை அமைச்சர் துரைமுருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம், பேருந்து நிலையம் தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆன நிலையிலும் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பப்பட்டது. உடனே மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, மாநகராட்சி மேயர் சுஜாதா ஆகியோருக்கு உரிய அறிவுறுத்தல்களை அமைச்சர் வழங்கினார். வேலூர் பேருந்து நிலையம் தொடங்கி 2 வருஷம் ஆகுதுங்க சார். இங்க வந்து ஒரு பார்மசி கிடையாது, ஒரு ஏடிஎம் சென்டர் கிடையாது. பார்மசிக்காக வெளியே ஒரு தலைவலி மாத்திரை வாங்கினா கூட வெளியே போக வேண்டியதாக இருக்குது. ஏடிஎம் இல்லாதனால 10 ரூபாய் கமிஷன், 100 ரூபாய் 10 ரூபாய் கமிஷன் கொடுத்து வியாபாரிகிட்ட காசு வாங்க வேண்டிய நிலை இருக்கு. 2 வருஷம் ஆகி இந்த நிலைமை ஏன் தொடருதுங்க சார்? ஒதுக்கப்பட்ட அறைகள் கூட சரியா போல, இது மாதிரி நிலைமையெல்லாம் இருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை தலையிட்டு உடனடியாக பண்ணாதான் பரிகாரம். இல்லைன்னா இது ஒன்றும் பரிகாரம் இருக்காது. ஹோட்டல் ஓபன் பண்ணல, கடைகள் ஓபன் பண்ணல. எனவே ஒரு தனி கவர்னர் செலுத்தி இந்த மாதத்துக்குள்ள இதெல்லாம் பண்ணலாம். தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றே ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி.